கோம்பா மாவட்டத்தில் வசிக்கும் இந்தியர்கள் சிறந்த சூழ்நிலையில் வழிபட வேண்டும் என்பதோடு இவருட தீபாவளியை குடும்பத்தோடு மகிழ்ச்சியாக கொண்டாட வேண்டும் என்ற வகையில் பொரிகாத்தா நேஷனலின் தகவல் பிரிவு தலைவர் டாக்டர் ஷி முகமது அஸ்மின் அலி தலைமையில் இன்று அம்மாவட்ட ஆலயங்களுக்கும் பள்ளிகளுக்கும் கணிசமான நிதி உதவி வழங்கப்பட்டது. தேசிய வளர்ச்சி நீரோட்டத்தில் இந்தியர்கள் ஒருபோதும் கைவிடப்பட மாட்டார்கள் என்பதோடு அவர்களின் அனைத்து விதமான வளர்ச்சி திட்டத்திலும் பொரிகாத்தா நேஷனல் எப்போதும் முதுகெலும்பாக விளங்கும் என்ற நம்பிக்கை தங்களுக்கு ஏற்பட்டுள்ளதாக அந்த உதவியை பெற்றுக்கொண்ட சில பொறுப்பாளர்கள் வர்ணாமா செய்திகளிடம் தெரிவித்தனர். அன்றாட செலவு, குறுக்களுக்கு உள்ள சம்பளம், வேற இது தமிழ் கிளாஸ் நடத்துகிறோம், அவங்களுக்கு கொஞ்சம் காசு எதுவும் கொடுக்கறதுக்கு இருக்கிறோம். அதோட ஹாலை கொஞ்சம் விருபத்தி ஆக்கிறதுக்கு பார்க்குறோம். வருடாந்திர விளையாட்டு, அதாவது சுக்கன்ஸ் கோலா, அதுக்காக பயன்படுத்துறதுக்காக வழங்கியிருக்காங்க. ஸோ இந்த மானியத்தை அதுக்காக பயன்படுத்த நாங்கள் திட்டம் போட்டிருக்கோம். அதே வேளையில் தமது நிலையை புரிந்து கொண்டு விண்ணப்பித்த இரண்டே நாட்களில் உதவிகள் கிடைத்ததாக பண்டாபாரு சிலாயாங்கில் வசிக்கும் சௌஸ்ரீ சுப்பிரமணியம் தெரிவித்தார். அவருக்கு வந்து மைனர் ஸ்ட்ரோக்கும் பிரெயினில் கொஞ்சம் அந்த மறதியான இதுவும் அட்டாக் பண்ணியிருக்குன்னு ரீசன்ட்லி அப்பாயின்மெண்ட் போகிறப்ப ஒரு ரெண்டு வாரம் முன்னுக்கு சொன்னாங்க. ஸோ அப்போலேருந்து எனக்கு கொஞ்சம் அவர் நடந்தால் விழுந்துடுறாரு. ஸோ அதனால் எனக்கு கொஞ்சம் டிஸ்டர்பாகவே இருந்துச்சு. அப்போ சூர்யா அண்ணன் சொல்லி எனக்கு பெட்டு வேணும்னு அப்ளை பண்ணேன். விதின் டூ டேஸில் எனக்கு நேற்று ஒரு நாள் தான் அப்ளை பண்ணேன், மறுநாளே எனக்கு ப்ரூஃப் பண்ணி எனக்கு கட்டில் வந்து கொடுத்துட்டாங்க. மேலும் ஸ்லாயாங்பரு ஸ்ரீ ராமர் ஆலயம், ஸ்ரீ முனீஸ்வரர் ஆலயம், கம்போங் லக்ஷமணா தேவி ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயம் ஆகிய ஆலயங்களுக்கு தலா 10,000 ரிங்கிட்டை அஸ்மின் அலி மானியமாக வழங்கினார். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம ஆலயம் பார்த்தீங்கனாக்க ரொம்ப ஒரு சின்ன ஆலயம் தான், ஆனால் அங்கே பார்த்தீங்கனாக்கா நிறைய வழிபாடுகள் நம்ம செய்வோம். ஸோ இந்த பணம் நம்ம ஆலய வழிபாடுகளுக்கும் மற்ற முக்கியமான விஷயத்துக்கு வந்து நம்ம இந்த நாணயத்தை வந்து நம்ம பயன்படுத்தோம்னு நாங்கள் உறுதி எடுத்திருக்கோம். இம்மூன்று நிகழ்ச்சிகளிலும் சுற்று வட்டாரத்தைச் சேர்ந்த திரளான இந்தியர்கள் கலந்து கொண்டனர்.